ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் அன்பு குழந்தையே எப்போதும் என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இன்றைய நாளாவது நல்ல நாளாக இருக்குமா நான் நினச்சதெல்லாம் இன்றைக்கி நல்லபடியாக நடக்கணும் சாயப்பான்னு இத்தமும் ஒரு சில கோரிக்கைகளோடு தானே காலையில் எந்திரிக்கிறேன் அப்படி தான் இன்றைய நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்கணும்னு எதிர்பார்க்குற அந்த விஷயத்த இந்த சாயப்பா உனக்காகவே நடத்தி கொடுக்க போகிறேன் சில சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களும் ஒவ்வொரு மனிதனுடைய மனசுக்குள்ளேயும் மாற்றங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறது போலதான் ஓ மனசிலும் இப்பொழுது எவ்வளவோ மாற்றங்கள் வந்துவிட்டதல்லவா அதுவும் உன் வாழ்க்கையை எவ்வளவோ மாத்திருச்சின்னு எனக்கு தெரியும் எப்படியாக இருந்தாலும் எல்லா கஷ்டங்களையும் சமாளிச்சுக்கிட்டு நேர்மையாக வாழ்ந்துடணும்னு துடிக்கிற உனக்காக உனக்கு உதவி செய்கிறதுக்காக உன் சாயப்பா நானும் வந்துட்டேன் நான் மட்டும் வரல உன் வாழ்க்கையை அழகாய் மாற்றக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் தான் அள்ளிக்கொண்டு வந்திருக்கிறேன் சொல்லவே நீ எதிர்பார்த்த உனக்கான ஒன்று நிச்சயமாக இப்போ உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து சேரப்போகுது ஒரு சிலர் உன்னுடைய நிலைமை என்ன உன் கஷ்டம் என்னன்னு புரிஞ்சுக்காமல் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடந்ததை வச்சு உன்னுடைய நடத்தையை தீர்மானிப்பவர்களாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக உன் கூட இருப்பதற்கு தகுதியற்றவர்கள்தானே ஏன்னா ஒரு பிச்சைக்காரனுக்கு தினமும் சாப்பாடு போடுறவங்க நல்லவங்களாக இருப்பாங்க எனக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வச கஷ்டம் ஏதோ ஒரு பிரச்சினையினால அவங்க சாப்பாடு போடலன்னா அன்னைக்கே அவர்களை தூற்றி வாரிவிட்டு போவான் அந்த இயலாதவன் அதே போலதான் எப்போவுமே நல்லது நீ ஏதாவது ஒரு காலகட்டத்தில் உன்னால் நல்லது செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னா அன்னைக்கே உன்னை கெற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் இங்கு நிறைய பேர் இருக்காங்க என்றைக்குமே சாப்பாடு போடாத ஒரு மகராசி ஒரே ஒரு நாள் அவருக்கு இயலாதவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் சாப்பாடு போட்டுட்டா ஊரே சேர்ந்து நின்று அவங்கள மகராசி பணக்காரவங்க செல்வந்தரம்மா வசதியானவங்கன்னு சொல்லக்கூடிய உலகமாகத்தானே இது இருக்குது தினமும் நல்லது செய்கிறவங்க யாருக்கு அனுக்கும் தெரிய மாட்டாங்க எனக்கியது ஒரு நாள் நல்லது செஞ்சால் அவனை ஊரை தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய மனிதர்கள் நிறைந்த இந்த உலகத்தில் நீ செஞ்ச நல்லதையும் கெட்டதையும் யாருக்கு தெரியுமோ தெரியாதோ யார் பார்க்குறாங்களோ இல்லையோ இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழணும் இந்த சாயப்பாவின் சொல்படி வாழணும்னு நினைக்கிற நிச்சயமா நான் உனக்கான நல்ல விஷயங்களை என் ஆசீர்வாதத்தோடு அருளி என்று சொல்லமே உன்னை குறை சொல்பவனுக்கு விளக்கம் சொல்லி நீ நேரத்தை விரயமாக்காம யாராக இருந்தாலும் அவங்க மனசு போல் நினைக்கட்டும்னு நினச்சிக்கிட்டு நகர்ந்து போய்கிட்டே இரு இந்த உலகம் ஆண் பெண் இருவர்களையும் சார்ந்தது தானே ஆனால் ஒரு குடும்பத்தில் ஆண் இல்லைன்னா பெண் என்பவள் எப்படியாவது சமாளித்து தனியாக வாழ்ந்துருவா ஏன்னா பெண்ணுக்கு தன்னம்பிக்கை அதிகம் எப்போவுமே யாரையாவது சார்ந்திருக்கணும்னு நினைக்கிற பெண்ணு தனக்கு யாராவது அன்பையும் அரவணைப்பையும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு எதிர்பார்க்குற பெண்ணு ஏதோ ஒரு காலகட்டத்தில் கூட யாருமே இல்லை ஆண் துணை இல்லைன்னா அப்போதான் அவளுக்கு வைராகியமும் மன உறுதியும் அதிகமாகி தன் குடும்பத்தை தானே தனியாக நின்று சமாளித்து எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வந்துடுவா அப்படிப்பட்ட தன்னம்பிக்கை ஆணை விட பெண்ணுக்கு அதிகமாக இருக்குது ஆனால் ஒரு பெண் இல்லாமல் ஆனால் தனியாக நிம்மதியாக வாழ்ந்துவிடவும் சமாளிக்கவும் முடியாது என்று சொல்லவே ஏன்னா ஒவ்வொரு ஆணும் குடும்பத்தில் முழுவதுமாக தன்னுடைய தன்னம்பிக்கையாக பெண்ணை தான் நினைச்சிருக்கான் பெண் ஒரு அன்புக்கும் அரவணைப்புக்கும் தான் ஆணை தேடுகிறாளே தவிர ஆண் எப்பொழுதும் தன் குடும்பத்திற்காகவும் தன்னுடைய வாழ்க்கைக்கு மொத்த தன்னம்பிக்கையாகவும் தன் அருகில் இருக்கும் பெண்ணை தான் சார்ந்திருக்கிறதால பெண் இல்லாத பட்சத்தில் ஆனால் தனியாக வாழ்வதென்பது மிகவும் கஷ்டமான விஷயம் அப்படி இருக்கும்போது என் பிள்ளைகளே நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி மனசுக்குள்ள வைராகியத்தையும் உறுதியையும் துணிவையும் தெளிவையும் தைரியத்தையும் வச்சுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் சமாளித்து சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆளாக மாறிடுங்க தேவையில்லாமல் வரவு அதிகமாக்கிட்டே இருக்கேன்னு நினச்சி செலவை அதிகமாக்கிக்க வேணாம் வரவுன்றது இப்போ ஒரே மாதிரி தான் இருக்குது செலவு மட்டும்தான் அதிகமாகிகிட்டே இருக்கு சாயப்பான்னு நீ வருந்தி புலம்புவதும் எனக்கு தெரியும் இப்படி இருக்கப்போகிற போகிற இந்த காலகட்டத்தில் ஆடம்பரமாக வாழ ஆசைப்பட்டு இருக்கிற நிம்மதியையும் இழந்துவிடாதே விடாதே என் செல்வமே நீ எவ்வளவு ஆடம்பரமாக வாழ்கிறாங்கிறத காட்டிலும் எந்த அளவுக்கு நிம்மதியா வாழ்றன்றது தான் இந்த சாயப்பாக்கு முக்கியம் அதில் உன் வாழ்க்கையின் அர்த்தமும் ஒழிந்திருக்கிறது வாழ்க்கையை நிம்மதியா வாழ பழகு அதுக்கு தேவையான எளிமையான விஷயங்கள் உன்னிடம் இருந்தால் போதும் நிம்மதியும் சந்தோஷமும் உன்னிடம் வந்து சேர்வதற்கு காசு பணம் அவசியம்தான் ஆனால் அது ஆடம்பரமாக விஷயங்களை வாங்குவதற்கும் பொருட்களை வாங்குவதற்குமாக இருக்க வேண்டாம் அவசிய தேவைகள் எதுவோ அதை மட்டும் செலவு செய் அதுக்காக மட்டுமே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் தீர்மானித்து முடிவு செய் உன்னை அதிகம் விமர்சிப்பவர்கள் உன்னை கண்டு பயப்படுவதால் தானே உன்னை ஏதாவது குற சொல்லிக்கிட்டே இருக்காங்க இனிமேலாவது உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் அதை பெரிதாக எடுத்து கொள்ள வேண்டாம் ஓம் சாய்ராம்